பிரம்மாண்டம், பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இருவாச்சி பறவைகள் நீலகிரி மலைப்பகுதிக்கு வந்திருக்கும் சூழலில் அதற்கான காரணம் என்ன, அப்பகுதி மக்களுக்கும் இருவாச்சி பறவைகளுக்கும் இடையே ஆன உறவு எப்படிப்பட்டது என்பன குறித்து பறவைகள் இன ஆர்வலர் மதிமாறன் விளக்கியிருக்கிறார். செய்தியாளர் ஜான்சனிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கூடுதல் தகவல்களை சுருங்க கேள் விளங்கிக்கோள் பகுதியில் பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் வந்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து இருவாச்சி பறவைகளுடைய வருகை வந்து அதிகரிச்சிருக்கு. அதுவும் கடந்த ஆண்டுகள்தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கால இடைவெளி எதனால் ஏற்பட்டிருக்கு? மேற்கு தொடர்ச்சி நீலகிரி மாவட்டம் வந்து மிகச்சிறந்த உயிர் சூழல் மண்டலமாக இப்போ வந்து மாறிட்டு வருது சார். ஏன்னா இப்போ 64% வனப்பகுதி நிறைந்திருக்கு. இன்னும் வனப்பகுதிகள் அதிகம் அதிகரிச்சுட்டே வரனால 2 மாநிலங்களோட மாநில பறவையாக இருக்கு. அருணாச்சல பிரதேஷ், கேரளாவோட மாநில பறவையாக இருக்கு. இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த இருவாச்சி பறவை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து இப்போ அதிகமாக காணப்படுது. பர்லியார், குஞ்சப்பண்ணை வந்து கோர்நாடு ஆகிய பகுதியில் வந்து கீழ்கோத்துகிரி ஆகிய பகுதியில் வந்து இப்போ அதிகமாக காணப்படுது. காரணம் என்னன்னாக்கா மிக வனப்பகுதிகள் அதிகமாக இருக்கு. வனங்களை பாதுகாக்கணும், வனவிலங்குகளை பாதுகாக்கணும், பறவைகளை பாதுகாக்கணுன்ற விழிப்புணர்வு அதிக அளவு ஏற்பட்டிருக்கு. வானுயர்ந்த மரங்களில் வந்து இந்த பறவைகள் திருப்பவும் அந்த மரங்கள் நல்ல வானுயர்ந்து வளர்ந்துருக்கனால இந்த பறவைகள் தாயகத்தை திரும்பி வந்திருக்கு சார். இப்போ இருவாச்சி பறவைகளுக்கும் பழங்குடிகளுக்கு பழங்குடிகளும் பறவைக்கு இடையே வந்து ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம அண்மை காலமாக பார்க்குறோம். இது எதனால உருவாச்சு சார்? நீலகிரி மாவட்டத்தில் வந்து 6 பண்டைய பழங்குடி மக்கள் வாழ்ந்து வராங்க. தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பனியர், காட்டு நாயக்கன்ட்டு இந்த பறவை பழங்குடி மக்கள் எல்லாமே வனவிலங்குகள், இயற்கை மரங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு மக்கள். இந்த இந்த பறவை குறித்து ஆளுக்குறும்பா கம்யூனிட்டிலேருந்து ஓங்கில் தாண்டின்ற இந்த பறவையை அழைக்கிறாங்க அவங்க. இந்த பறவை வந்தால் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும், விவசாயம் பெருகும், அன்பு நிறையும், மழை வரும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி பறவைகள் குறித்து ஒவ்வொரு பழங்குடி மக்களும் இருக்குது. இந்த பறவை வந்து அதிக வீரியம் மிக்க விதைகளை உண்டு, காடுகளை வந்து அதிகமாக வளர்க்குது. இந்த பறவை வந்தாலே மக்களுக்கு மட்டும் இல்ல, வனப்பகுதி மட்டுமே பெருகி மற்ற வனவிலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற பறவையா இருக்குங்க சார். இப்போ இருவாச்சி பறவையோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்த நிலைமைய நீங்க சொன்னீங்க. ஆனா அண்மை காலமா வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு உலக லெவல்ல வந்து இந்த பறவைகளோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்? மேலும் இந்த பறவைகள்ல நம்மளுடைய நீலகிரிக்கு பூர்வீகத்துக்கு வரவழைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா வனத்துறைக்கு பொதுமக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது உலகளாவிய பார்க்கும்போது இந்த வலசை பாதைகள்லாம் மாறிடுச்சு. உலக வெப்பமயமாதல், அப்புறமேட்டு சுற்றுச்சூழல் பாதிப்பு, மரங்கள், வனத்தி, இதெல்லாம் வந்து பறவைகளோட இடம்பெயர்வு வந்து இது பண்ணுது. அதனால சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள், இப்போ ஏரியில் நீர்நிலைகள் எல்லாம் வத்திடுது, நீர்நிலைகள் மாறிடுது, ஊற்றுக்கண்கள் மாறினால அந்த அருவி, ஆறு, அந்த குளங்களில் வர நீர் வந்து தேங்கி நிற்காத போது, இதனால வலசை செல்லும் பறவைகளுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இந்த பூவுலகம் வாழணுனாக்கா இயற்கை பாதுகாக்கணும், மரங்களை வளர்க்கணும், மரங்கள் காடுகள் கொடுத்து அதிக அளவு விழிப்புணர்வு கொடுக்கணும். இனி வந்து இந்த பூவுலகம் வாழணுனாக்கா பறவைகளும் வனவிலங்குகள் வாழ்ந்தால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு இந்த பூவுலகம் விட்டு செல்ல முடியும். பிரம்மாண்டம், பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை.